லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா நடிப்பில், டி ஜே ஞானவேலு இயக்கத்தில் வேட்டையன் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செல்வம், கேள்வியை முன்பே முன் வச்சுட்டேன், தொடருங்க. கூடுதலா ஒரு கேள்வி, நீங்க 2026 பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட சேர்ந்தா ஓட்டே கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக உங்களோட எதிர்ப்பை தீவிரப்படுத்துறாங்க அதிமுகனு இந்த பக்கம் சொல்றாங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதன் நெறியாளர் அண்ணன் மகேஸ்வரன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அண்ணன் துரை கருணா, அண்ணன் தனியரசு உள்ளிட்ட என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அண்ணன் பொன் வில்சன், நண்பர் அக்னீஸ்வரன் உள்ளிட்ட நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இல்லைங்க, பாஜகவோட சேர்ந்தா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்லாம் கூட அண்ணன் தனியரசு நான் ரொம்ப மதிக்கிறவரு, அவரை கூட சொன்னாரு. ஆனா ஒரு தவறு பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றது, காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணியில நின்னாங்க, மெஹபூபா முக்தி தனியா நின்னாங்க. அதனால அதை இதை பொறுத்த வேண்டியதில்லை. இல்ல இல்ல சார், ஹரியானாவில செல்வம் சார், உனக்கு உங்களுக்கு நினைவூட்டிடுறேன், 2014 தனிச்சு நின்னாங்க. தேர்தலுக்கு பிறகு பாஜகவும் மெகபூபா முக்தியுடைய மக்கள் ஜனநாயக கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டிட்டாங்க. 2018 கலைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் நடந்திருக்கு. பாஜகவோடு கூட்டணி அமைத்த அன்னைக்கு 28 இடங்களில் ஜெயிச்ச மக்கள் ஜனநாயக கட்சி இன்னைக்கு 3 இடங்களில் ஜெயிச்சிருக்கு. 2019 ஹரியானாவில் பாஜக கூட்ட தேர்தலுக்கு பிறகு 10 இடங்களில் வென்றிருந்த துஷ்யந்த் சௌதாவுடைய மக்கள் ஜனநாயக கட்சி கிங் மேக்கராகி துணை முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் ஆதரவு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக விளக்குனார். அவர் இன்னைக்கு ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. கடைசியா நடைபெற்ற தேர்தலில் பாஜக தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைச்சவங்க இன்னைக்கு கரைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க. இல்ல, துஷ்யந்த் அதாவது தேவிலாருடைய பேரன் வந்து அவரு தனியா நின்னாருன்னு இப்போ இந்த நடந்து முடித்த சட்டமன்ற தேர்தல், ஹரியானா தேர்தல்ல அவங்க தனியா நின்னாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இல்ல. ஆமா, அதனால பாரதிய ஜனதா கட்சி ஹரியானாவை சார் மொத தேர்தலையும் தனியா தான் நின்னாங்க, கடைசியான தேர்தல் தனியா நின்னாங்க, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி சேர்ந்தாங்க. எப்ப சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்களோ கூட்டணி அமைச்சாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரின்னு சொல்றாங்க அவங்களுக்கு பார்வை. இப்ப இப்ப இப்படிப்பட்ட கற்பனைகளுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டியதில்லை. இன்னொன்னு, கள நிலவரம் உங்கள் பார்வையில கற்பனை. அதாவது அண்ணன் தனியரசு அவர்கள் ஒரு செய்தி அருமையா சொன்னாங்க, மிக குறைந்த வாக்கு சதவீதத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் அங்கீகரித்து இன்றைக்கு 18% ஏறக்குறைய அதிமுகவிற்கு நெருக்கமான அளவில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு அதிமுக நிலைமை சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். அண்ணா திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். அது அந்த கட்சியினுடைய விவகாரமாக இருந்தா கூட, RSS நூற்றாண்டு விழா பேரணியை தொடங்கி வைத்ததன் காரணமாக நீக்கப்பட்டிருக்கிறார் என்பதால்தான் நான் இந்த செய்திக்குள்ள வரேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் அரசியல் தெரியாத சராசரியான ஆள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பெயர் சொல்ல விரும்பல, முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒரு மிகப்பெரிய மனிதருக்கு, அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தவர். அது போக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் இவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அது போக டெல்லியில் தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதியாக இருந்தவர். இப்படி பல்வேறு வகையில் அரசியலில் மிகச்சாய்ந்து சொல்ல போனா சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர், ஒரு மூத்த வழக்கறிஞர். அதனால அவர் ஒண்ணு விவரம் தெரியாம போய் RSS கொடியே போய் கொடியசைத்து தொடங்கி வைக்கிற அளவுக்கு அவர் வந்து ஒன்னும் அரசியலில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவர் இல்லை. ரெண்டாவது, நண்பர் அக்னீஸ்வரன் சித்தாந்தம் அது இதெல்லாம் சொன்னாரு. மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள், மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர்களே கூட முகாம்பிகை கோயிலுக்கு வெளிப்படையா போனவர். அதனால கவனிச்சுக்கிடுங்க, பெரியாரின் பேரன் அவர் இவர் எல்லாம் சொன்னாரு. நான் என்ன சொல்ல, பெரியாருக்கு அண்ணாவுக்கு இருந்த முரணே அந்த துரை கருணாவுக்கு தெரியும். அதனால அதை விட்டுருவோம். ஒரு கட்சி வந்து இன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, அதனால எங்களுக்கு என்ன நஷ்டம். அதே நேரத்துல ஒரு மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய, மக்களை ஈர்க்கக்கூடிய மாஸ் அப்பீலிங், அதாவது மாஸ் அட்ராக்டிவ், மாஸ் அப்பீலிங் லீடர்
அவங்களுடைய அதாவது ஒரு கட்சியாக இருக்கட்டும், ஒரு படை நடத்துகிற தளபதியாக இருக்கட்டும், அந்த தளபதியினுடைய ஆளுமை மீது நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் படை வெற்றி பெறும். கரிகால் பெருவளத்தார் 12 வயது சிறுவன், ஆனால் அந்த தலைவர் அந்த கரிகால் பெருவளத்தாருடைய படை வெற்றி பெற்றது என்று சொன்னால் கரிகால் பெருவளத்தானுடைய அந்த ஆளுமையின் மீது சோழ மன்னனுடைய மீது மன்னன் மீது நம்பிக்கை இருந்த காரணத்தால் அந்த படை வெற்றி பெற்றது. அதனால படை வெற்றி பெற வேண்டும் என்றால் தளபதி வலிமை வலிமையான தளபதியாக இருக்கணும். அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவரை மிக கடுமையான அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணாரு. ஆனாலும் கூட ஒரு 6 மாதம் 7 மாதம் காலத்தில் 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடக்கும் போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அதிகாரத்தின் அத்தனை சக்திகளையும் பிரயோகப்படுத்தி எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நெருக்கடியை கொடுத்தார்கள். சரி, மக்கள் திலகத்தை பிரச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு பண்ணாங்க. 50 வருஷம் பின்னாடி போறீங்க. இல்லன்னு சுருக்கமா டக்கு டக்குன்னு வந்துடுறேன். அந்த அதான் அவருக்கு எல்லாருக்கும் நேரம் அதிகமா, அதையும் குறிப்பா அக்னீஸ்வரன் அவர்களுக்கு நீங்க நேரம் அதிகமா கொடுத்தீங்க, அது விட்டுருவோம். அதாவது மக்கள் திலகத்தினுடைய செல்வாக்கு எதுக்குன்னா மக்கள் திலகத்தினுடைய முகம்தான் வெற்றி பெற்றது. மக்கள் திலகத்தினுடைய செல்வாக்கு மக்கள் திலகத்தின் மீது நம்பிக்கை தான் வெற்றி பெற்றது. 1977 மக்கள் திலகத்தினுடைய முகம் வெற்றி பெற்றது. கலைஞருடைய எதிர்ப்பு தோன்று அந்த எதிர்ப்பு அரசியலை மக்கள் வந்து பயன்படுத்தி அவரை நிராகரித்தார்கள். 1980 அப்படித்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அம்மையார் இந்திரா காந்தியோட கூட்டணி வைத்த திமுக வெற்றி பெற்றது 40-38 இடத்துல. உடனே கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போய் அப்ப எச்என் பகுகுடா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். உடனே எம்ஜிஆர் அவர்களுடைய சர்க்காரை காரணம் இல்லாமல் கலைச்சிட்டு வந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 38 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸ் அதிமுக வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்து சார் இப்போ ஆனால் நான் கேள்வியை திருப்பி உங்களுக்கு நினைவூட்டுறேன். தலைப்பை ஒட்டி 2026 பாஜக தலைமையில் ஆட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பாஜகவோடு சேர்ந்தால் நாங்கள் வெற்றி பெற முடியாது, வாக்குகளை இழந்து விடுவோம் அப்படின்னு பிரதான எதிர்கட்சி உங்களை தவிர்க்குது. அதை வெளிப்படுத்துகிற வகையில் அல்லது நாங்கள் ஒரு திராவிட இயக்கம்தான் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் சொல்கிற மிக முக்கியமான மூத்த சட்ட அறிவு பெற்ற கட்சியில் மூத்தவராக ஒருத்தரை கூட நீக்கியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இவ்வளவு முக்கியமான ஆளாக இருந்தாலும் பாஜக எதிர்ப்பில் நாங்கள் அதே உறுதியோடு இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்லுகின்ற வகையில் இருக்காங்கன்னா அப்ப பாஜக சரியா இல்லைன்னு கேளுங்க. பாஜக பாரதிய ஜனதா கட்சி இவங்க நெருங்க கூட முடியாது. இன்னொன்னு கேளுங்களேன், இவர்கள் இடத்துல ஒன்றுமே, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை மிகப்பெரிய அளவில் பலகீனம், நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய கணிப்பு அல்லது அரசியல் யூகம் சரியாக இருக்குமானால் ஜனவரி மாதத்திற்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா திரு 2025 ஜனவரியா 2026 ஜனவரியா சார்? 2025 ஜனவரியில் தொடங்கும் என்று நான் சொல்கிறேன், நான் நினைக்கிறேன். யூகப்படாது. நான் 2044 சொல்றாரு குறுக்க. நாங்கள் 3 இருந்த நாங்கள் 18 இருக்கிறோம், 18% இருந்த நாங்கள் 25% ஆகும் பொழுது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிப்பது அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னும் கூட சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக இல்ல, ஒன்றாக இருந்த பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து 18 விழுக்காடு. அப்படி தெளிவுபடுத்துங்க மக்களுக்கு. அதிமுக கூட்டணிக்கு தான் சார் 19% ஓட்டு போறீங்க. அது 20 அது வேற. உங்களை பத்தி சொல்லுங்க. சரி சரி இருங்க. நீங்க வாக்குகளையும் சேர்த்து கணக்கிட்டுக்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய அரசியல் ஆக்கிரமிப்பு. கேளுங்க அக்னீஸ்வரன், அது கேளுங்க. அதிமுகவுக்கு 2 கோடி வாக்காளர்கள், 2 கோடி தொண்டர்கள் சொன்னாங்களா? அந்த 2 கோடி தொண்டர்கள் எங்க போனாங்க? 19 கோடி வாக்காளர், 19 கோடி உறுப்பினர்கள் பாஜகவில் இருக்குதே,
அப்ப அதெல்லாம் நம்ம கணக்கு பாப்போமா சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று அணியை கட்டணும். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பாஜக உறுப்பினர்கள் 20% வாக்குக்கு வந்தாங்க? தமிழ்நாட்டில் பாஜக உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இல்ல அவர் கேக்குற கேள்வி சரியான கேள்வி தான். நீங்க 2 கோடிக்கு மேல உறுப்பினர் சொல்றீங்கல்ல, உறுப்பினர் காமிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. சைட்ல போய் பாருங்க, 2 கோடிக்கு மேல எத்தனை சார்? இல்ல திமுக வெப்சைட்ல போய் பாருங்க. சின்ன ஒற்றை கேள்வி, பாஜக 2.5 விழுக்காடு எடுத்திருந்தது, இன்னைக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.6 விழுக்காடு, ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 18 விழுக்காடு. தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக 3.8 சொல்றது. உங்களுக்கு ஒரு இதுமே தெரியல. வயிறாக வாழ்த்து, வயிறார வாழ்த்த மாட்டாங்க, வயிறார சாப்பிட்டு மனசார்ந்த வாழ்த்துவாங்க. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கத்துக்கிட்டது அதிமுக. நீங்க அப்படி வயிறார யாராவது வாழ்த்துறீங்களா? இல்ல அவர் சொல்ல வர, வயிறார வாழ்த்த மாட்டாங்க, மனசார்ந்த வாழ்த்துவாங்க. தற்காலிகமாக நீக்கப்பட்ட ஒருவரை மனதார வரவேற்று இருக்கீங்களா சார்? என்ன சார் நிலைப்பாடு? இது என்ன அரசியல் தானே? நாங்க வந்து எங்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒருவர் கிடைக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆயுதத்தை, தகுதியான ஆயுதத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுவது என்பதுதானே. பாஜகவில் இவ்வளவு காலம் இருந்து இவ்வளவு வாக்குகள் உயர்ந்து தகுதியான ஆட்கள் என்ன உங்களுக்கு கிடைக்கல? திமுகவில இருந்தோ அல்லது அதிமுக ஆட்களை பிடிக்கணும், நீக்கப்பட்ட நிர்வாகிகளை சேர்க்கணும் நிலைமை இருக்கா? அண்ணா ஒரே அண்ணா ஒரே ஒரு செய்தி, திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும், இப்ப அண்ணா திமுக 1977 எம்எல்ஏன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அண்ணன் செம்மலையும் அண்ணன் செங்கோட்டையனும் 1-2 பேர் தான் அன்னைக்குள்ள எம்எல்ஏக்கள், 4 பேர். அதான் கேளுங்க, தலைவால் பொன்னையெல்லாம் இப்ப எம்எல்ஏ கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள்ல இவங்கதான் இருக்காங்களே தவிர மற்றவங்க எல்லாம் வந்து 84 பிறகு வந்தவங்க. அதனால மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய அந்த லெகசின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமையை இவர்கள் கொண்டாடுவதற்கு தகுதியற்றவர்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பிடித்து வைத்தால் அவர்கள் பிள்ளையார் தூக்கி போட்டாங்கன்னா அவங்க ஒன்னிலாம் போயிருப்பாங்க. அதனால ஒன்று கேளுங்க, கூட்டணி அமைச்சு எங்களை பெற்றுக் கொடுத்தது அவங்க தான். ஒப்பீடு பாஜகவுக்கும் பொருந்துமானு கேக்குறாங்க. 1996 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உள்ளிட்ட அனைவரும் தோற்ற நேரம் அதிமுக 4 MLA தான் ஜெயிச்சாங்க. ஆனா 98 அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது. அதில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்து அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதனால அதுல எங்களுக்கு பங்கு இருக்கு, அவங்களுக்கு பங்கு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, எங்க நாங்க வந்து புரட்சி தலைவியை அதிமுகவை குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மீது, மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கை இல்லை, மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக அவர் இல்லை. அந்த கட்சி மீண்டும் ஒன்றுபடுவதற்கான ஒரு யுத்தம் தொடங்கிவிட்டது. அந்த யுத்தத்தை தொடங்கி வைத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் தலவாய் சுந்தரம் என்பதுதான் உண்மை. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவையும் பிரிச்சு பார்க்காதீங்க, அது இரட்டை குழந்தைகள். அதான் சேர்த்து பார்த்ததுனாலதான் அங்க போனவரை தூக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க, நீக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்னே ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்ல, அம்மா வந்து சட்டமன்றத்திலே சொன்னாங்க, எல்லாரும் பாப்பாத்தி பாப்பாத்தி சொல்ல, நான் உண்மையிலே பாப்பாத்தி தான் சொல்லி சொல்லக்கூடிய ஆண்மையை துடிச்சதும் திராவிடத்துடைய பொக்கிஷம் எல்லாம் சொல்றாங்க. திரு ரொம்ப நேரமா தூத்துக்குடி செல்வம், சுருக்கமா. அதான இன்றைக்கு அதிமுகவில் கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமையும் இல்லை, மக்களை ஈர்க்கக்கூடிய ஓட்டு வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய தலைவராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஆக சிதறி கிடக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் மட்டுமே அந்த இயக்கம், அந்த கட்சியை, அந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டிருக்கிற தொண்டர்களை நாம் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், சிதறி கிடக்கிறவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கித்தான் ஆகணும். அவரு மக்கள் திலகம் எம்ஜிஆரும் இல்லை, புரட்சி தலைவி அம்மாவும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது இருந்த பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன்ல இருந்து யாரு திருநாவுக்கரசுல இருந்து டாக்டர் நாவலர்ல இருந்து எல்லோருமே கூட வெளியே போனாங்க, போய் முரண்பட்டு போனாங்க. ஆனாலும் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய தலைமையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அது அதே போல இன்னும் சொல்ல போனா ஒரு செய்தி, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு எதிராக எஸ்டி சோமசுந்தரமே வெளியே போனாரு. நமது கழகம் அவர் கவலைப்படல, நமது கழகம் சொல்லி. அதனால தயவு செய்து அந்த ஏக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லது அந்த ஏக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எம்ஜிஆரின் தொண்டர்கள், புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால், சிதறி கிடக்கிற தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஜனவரி மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே அதிர்வு ஏற்படும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நடவடிக்கையை கட்சி, சரி சார், கொள்கைக்கு எதிராக செயல்படுகிற ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க கூட ஒரு திரு ரொம்ப நேரமா தூத்துக்குடி செல்வம் சுருக்கமா. அதான இன்றைக்கு அதிமுகவில் கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமையும் இல்லை, மக்களை ஈர்க்கக்கூடிய வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய தலைவராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஆக சிதறி கிடக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் மட்டுமே அந்த ஏக்கம், அந்த கட்சியை, அந்த ஏக்கத்தின் மீது பற்று கொண்டிருக்கிற தொண்டர்களை நாம் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், சிதறி கிடக்கிறவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கித்தான் ஆகணும். அவரு மக்கள் திலகம் எம்ஜிஆரும் இல்லை, புரட்சி தலைவி அம்மாவும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது இருந்த பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன்ல இருந்து யாரு திருநாவுக்கரசுல இருந்து டாக்டர் நாவலர்ல இருந்து எல்லோருமே கூட வெளியே போனாங்க, போய் முரண்பட்டு போனாங்க. ஆனாலும் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய தலைமையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அது அதே போல இன்னும் சொல்ல போனா ஒரு செய்தி, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு எதிராக எஸ்டி சோமசுந்தரமே வெளியே போனாரு. நமது கழகம் அவர் கவலைப்படல, நமது கழகம் சொல்லி. அதனால தயவு செய்து அந்த ஏக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லது அந்த ஏக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எம்ஜிஆரின் தொண்டர்கள், புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால், சிதறி கிடக்கிற தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஜனவரி மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே அதிர்வு ஏற்படும். ஒரு நடவடிக்கையை கட்சி,